flashback. என் வீட்ல கிராக் வந்து தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. மழை கால ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி கிராக் மாதிரி தெரியும். அடுத்த 10 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டை வந்து இந்த மாதிரி பயங்கரமான இடி மின்னல் மழையில இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்ன முடியுமா? எஸ், அது என்ன தெரிஞ்சுக்க இன்னும் நம்ம பேசி நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்றதுனால உங்க டெரஸோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் பயங்கரமா கம்மியாகும். சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நெட்ல வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து யாரு டெரஸ்ல பக்காவா பண்ணுவோம் தேடிட்டு இருக்கும்போது டாக்டர் லீக்கேஜ்க்கு வந்து நிறையவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இவங்களை கூப்பிட்டு ஃபுல் டெரஸ் அனலைஸ் பண்ணிட்டு அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் வாட்டர் கன்னை வச்சு ஃபுல்லாக எங்கெல்லாம் கிராக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி அதுக்கடுத்து நானோ கோட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 லேயர் நமக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கிட்ட அவங்க எடுத்துருக்கோம். நிறைய ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் போல எடுத்துக்கிட்டாங்க. நான் பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பேஞ்ச மலைக்கு முன்ன மாதிரி இருந்ததுன்னா தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் ஒரு சுடு தண்ணி கூட என் இப்போ வீட்டில் வரல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு டாக்டர் லீக்கேஜ். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். மறக்காம டாக்டர் லீக்கேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்க.